அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா உடனடியாக கபூல் செய்து தரக்கூடிய, இன்னும் நமக்கு எண்ணிலடங்காத சிறப்புகளையும் பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறிய அமலை தான் பார்க்க போகிறோம். அந்த அமல் என்ன அப்படின்னா, வயஸ்ஃபி சுதூர கௌமி மாமினீன். இந்த வசனத்தை 41 முறை ஜம்சம் தண்ணீரில் ஊதி ஊதி அதை நம்ம குடிச்சிட்டு பிறகு நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹால நமக்கு கபூல் செய்து தர்றான். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, விசுவாசம் கொண்ட மக்களின் இதயங்களுக்கு திருப்தியும் அளிப்பான். ஜம்சம் தண்ணீரை குடித்த பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹால நமக்கு கபூல் செய்து தருவான். இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதை யாருமே நம்மள பலருமே கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய அமல்களை நம்ம தேடி ஓடிட்டுருக்கோம். என்னுடைய துவா கபூல் ஆகணும், என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே அல்லாஹால நிறைவேற்றி தரணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஜம்சம் தண்ணீரை நம்ம ஒவ்வொரு நாளுமே குடிச்சிட்டு நம்ம ஒரு முழு ஈமானோட அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே அல்லாஹால பதில் தருவான். எனவே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும். இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹால திருப்தியை கொடுக்கக்கூடிய இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை 41 முறை ஓதி அந்த ஜம்சம் தண்ணீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு மிக விரைவாக அல்லாஹால சிறப்புகளையும் பலன்களையும் நமக்கு கொடுப்பான். இந்த அமலை நம்ம ஓதி முடிக்கும் முன்பே அல்லாஹால நம்முடைய உள்ளத்திற்கு அதிகமான மாற்றத்தை கொடுக்குறான். இன்னும் நம்ம டென்ஷனாக இருந்தோம், ஒரு கவலையாக இருந்தோம், நிறைய தேவைகளோடு இருக்கோம், ஒரு வருத்தத்தில் இருக்கோம், மன அழுத்தத்தில் இருக்கோம், கடன் இருக்கும், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகளோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் இந்த ஒரு அமலை நம்ம செய்யும்போது அல்லாஹாலா இதை ஓதி முடித்த உடனேயே, அந்த நீரை நம்ம குடித்த உடனேயே அல்லாஹாலா அனைத்து பிரச்சனைகளையுமே நம்ம விட்டு தூரப்படுத்திடுறான். ஏன்னா நம்முடைய உள்ளத்திற்கு திருப்தி கொடுக்கக்கூடியவன் அந்த ரப்பு மட்டும்தான். எனவே எப்போதும் கவலையோடு இருக்கக்கூடியவங்க, கண்ணீரோடு இருக்கக்கூடியவங்க, இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இதை நீங்கள் ஓதி முடித்த உடனேயே உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹால மாற்றத்தை ஏற்படுத்துவான். இன்னும் நிறைய தேவைகள் உடையவங்க, என்னுடைய துவா கபூல் ஆகணும், நீண்ட நாளாக நான் கேட்டுட்ருக்கேன், எனக்கு இலகுவான ஒரு அமலாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் நீங்கள் அமர்ந்து இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் 41 முறை ஓதிட்டு அந்த ஜம்சம் தண்ணீரில் ஊதி குடிச்சிட்டு நீங்கள் என்ன துவா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைங்க. கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் இன்ஷா அல்லாஹ். யாருக்கெல்லாம் துவா கபூல் ஆகலையோ இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக என்னுடைய துவாவும் கபூல் ஆகிருச்சு அப்படின்னு ஒவ்வொருவருமே நீங்கள் சொல்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு இலகுவான ஒரு அமல். இன்னும் எந்த விதமான தேவைகளும் எனக்கு கிடையாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கலை என்னுடைய வாழ்க்கை, இன்னும் எனக்கு உற்சாகம் கிடைக்கிறதில்ல, நான் ஏன் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய கேள்விகளோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் தேடிட்டுருக்கக்கூடிய அந்த தேடல்களுக்கான ஒரு முடிவை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொடுப்பான். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹால உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவான். இன்னும் இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக உங்களுக்கே தெரியும். எனவே இதை ஓதி முடித்த உடனேயே அல்லாஹ் உங்களுடைய மனதிற்கும் உற்சாகத்தை ஏற்படுத்துவான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹால மகிழ்ச்சியானதாக மாற்றித்தருவான். எனவே இந்த அமலை நீங்கள் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு முறையில் என்னுடைய துவா கபூல் ஆகலை, நான் தேடிட்டுருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அல்லாஹால என்னுடைய உள்ளத்திற்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 7 நாட்கள் தஹஜ்ஜத்தினுடைய அந்த வேளையில் நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹால உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல், இலகுவான அமல், எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் துவா கபூல் ஆகாதவங்க எல்லோருமே இதை ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே சொல்வீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த அமலை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.